ஆபத்து நிறைந்தது என்றாலும் இதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு. ஆனால் பயிற்சி பெறும் வீரர்களுக்கு புதிதாய் உருவாக்கப்படும் சாலைகளும் பாலங்களுமே பயிற்சி களம். பயிற்சி களமும் முறையான பயிற்சியாளரும் இல்லாத நிலையில் மாணவர்கள் தாங்களாகவே குருவாகவும் மாணவர்களாகவும் செயல்படுகிறார்கள். பைக் ஸ்டன்ஸ் பண்ணுறோம், பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ இடம்லாம் கிடையாது. எங்கெங்கெல்லாம் பிரிட்ஜஸ் அது மாதிரிலாம் கட்டும்போது பப்ளிக்கு டிஸ்டர்ப் இல்லாதனால பிளெயின் ரோட்டில் தான் பண்ணுவோம், ஏதாவது வராத ரோட். உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ற? ஃபேமிலி சைடில் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிடைக்காது, அடி வந்துச்சுனாலாம் பார்த்துக்க மாட்டாங்க. நாங்கள் எங்கள் செலவு, நாங்கள் தனியாக வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமில் மீதி செலவு அப்படியே பைக் வாங்கி நாங்கள் பண்ணுறது தான். சாகச பயிற்சியை மேற்கொள்ள புறநகர் பகுதிக்கு சென்ற போதும் அவ்வப்போது இவர்களுக்கு காவல்துறையால் அனுமதி மறுக்கப்படுகிறது. இதுவும் கிரிக்கெட் ஃபுட்பால் லைக் அது மாதிரி தான், பட் இதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் நிறையா பசங்க வந்து ரோட்டில் அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். PremRaj, Red PIX News.